Hi, I'm Rupini Krishnan. You can see it. What's inside the handbag by Pillay Asbalan. So don't forget to like, comment, share, and subscribe to Pillay Asbalan's YouTube channel. Hi, vanakkam and welcome. இது உங்கள் வாட்ஸ் இன்சைட் த ஹேண்ட்பேக் பை பிள்ளை ஆஸ்பலன் டாக் ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு நடிகை ப்ளஸ் டாக்டர். ஆனால் அவங்கள பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஏங்கிலிருந்து பார்த்தா காஜல் அகர்வால் மாதிரி இருப்பாங்க. அது யாருன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெஸ் வெல்கம் ரூபினி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நன்றி என்னோடய ஷோக்கு வந்ததுக்காக. உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்வைட் பண்ணதுக்கு. ஓகே, சோ என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். என்ன நிகழ்ச்சி? What's inside the handbag? Yes, அது என்ன, அது அப்படி பாத்தீங்கன்னா வந்து உங்க பேக்ல வந்து என்ன இருக்குன்னு நான் பார்க்க போறேன். ஓகே, சோ ஊரே பார்க்க போறாங்க. சரி, உங்க பேக் எடுங்க, நம்ம பேக்கே போயிடுவோமே. பேக் அவ்வளவு பெருசா இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பேக்கில் என்ன விஷயம் இருக்குது நீங்கள் ஷேர் பண்ணலாம் எங்ககிட்ட. இந்த பேக் எங்கே வாங்கினீங்க, அந்த அதில் இருக்கிற ஜாமான்லாம் நீங்கள் என்னத்துக்கு பார்க்குறீங்க, எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். பேக் எங்கே வாங்கினாலாம் ப்ரொமோட் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, பேக் சிம்போனியாவில் வாங்கினேன். சிம்போனியா? ஓகே. வாங்கி எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் இருக்கும். வாவ், இதுதான் டெய்லி நீங்க பைப்பீங்களா இந்த பேக்? இதுதான் டெய்லி பைப்பேன். இப்ப எல்லாம் பாக்கணும்னு போறீங்க உள்ளுக்கு, என்ன வச்சிருக்கேன்? அது உண்மைதான் ஆக்சுவலி. சரி, நீங்க பேக் உள்ள என்ன இருக்கு எடுக்கலாம், பாக்கலாம் நம்ம. ஓகே, இன்னைக்கு ஃபோன். இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்ப நாளா பாய்க்கிறீங்களா? புதுசா? ரொம்ப அடிபட்ட மாதிரி. ரொம்ப அடிபட்டுருச்சு, சும்மா ஒரு 2.5 வருஷமா பாய்ச்சிட்டு. 2 வருஷம் பாய்க்கிறீங்களா? 2 வருஷம். ஓகே, 2 வருஷம் அதானே. ஓகே ஓகே, அழகாக இருக்கீங்க. தேங்க் யூ. யா, ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் உடையல, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டர் உடஞ்சிருக்கு. ஓகே. போன வாரம் அப்படியே வலிக்கி விழுந்து ஸ்க்ரீனோட உடஞ்சிருக்கு. நீங்க விழுந்துட்டீங்களா? ஃபோனுக்கு ஒன்றும் அவ்வளோ தானே, ஜஸ்ட் ப்ரொடெக்டர் மட்டும் தானே. சரி, நெக்ஸ்ட் எடுங்க. என்ன ஜாமான்? நெக்ஸ்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா சார்ஜரும் இருக்கணும். ஓகே, அது உண்மைதான். எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவேன், ஐ மீன் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த சார்ஜர் எத்தனை வருஷமாக பாய்ச்சிட்டு இருக்கீங்க? ஃபோன் வாங்கிடுது பாய்ச்சிட்டு தான் இருக்கீங்களா? சார்ஜர் மாத்தல கணாவில்? இல்லை. பரவாயில்லையே, 2 வருஷமா பாய்ச்சிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் காண ஆக்கி விட்டுருவோம். சரி, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வாலெட். யா. ஓகே, பெருசா இருக்குல்ல. சரி, இது அப்புறம் திறந்து பார்ப்போமா? இப்ப திறந்து பார்ப்போமா? அதெல்லாம் திறந்து பார்க்க போறீங்களா? கண்டிப்பா திறந்து பாக்குறோம். சரி, ஓகேயா? சரி, இது இது திறக்க போறீங்களா, இது திறக்கணும், உங்க சாய்ஸ். இது இது இதே பெட்டர். அது உள்ளுக்கு ஆயிடுத்துட்டு பில்லு கில்லு எல்லாம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். Alright, the number department. அதாவது நான் போட மாட்டேன், என்னோட வேலை. ஓகே, நீங்கள் போடுவீங்க. சரி, இது ரொம்ப நாளாக பாய்க்குறீங்களா? ஆமாம். இந்த கலர் என்னது, உங்கள் மேட்சாக போட்டுக்குவீங்களா இல்லை சும்மா கிடைக்குது அப்படி போட்டுக்கிட்டு? அது வருது. அப்படிலாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு இல்லை. Alright. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன வச்சுருக்கீங்க? முட்டாய். இது எப்போல்லாம் சாப்பிடுவீங்க? இது ஹேபிட் இருக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? சொல்லி ட்ரை பண்ணும்போது. ஓகே, ஸோ உங்களோட ஃபேவரட் சொல்லுங்கள் இது. ஆல்ரைட், சரி, அடுத்த வாட்டி நான் வாங்கி வைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக கேட்பீங்களா? அப்போ ஒரு டசனே இப்போயே வாங்கி ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டுருங்க நான். சரியா? நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு இதுவும் கண்டிப்பாக ரொம்ப தெரிஞ்சிருக்கும், யூனிகார்ன். ஓகே, மை லிட்டில் போனி. ஆக்சுவலி இது என்னது, நார்மலாகவே வச்சுருப்பீங்களா இல்லை? இது வந்து லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆல்ரைட், எனக்கு தெரிஞ்சவங்களாம் யூனிகார்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்துருக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, நிறைய வச்சுருக்கீங்க, பரவாயில்லையே. ஸோ இது என்னது, நார்மலாக பேக்கில் வச்சு இது கீச்சைன் தான் கன்சிடர்? கீச்சைன், கீச்சைன். யூனிகார்ன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும், பிஜாமாஸாக இருக்கட்டும், இல்லை பவர் பேங்காக இருக்கட்டும், இல்லை பேனாக இருக்கட்டும், எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க தான் ஆச்சு. இல்லை, எப்போதும் வாங்கி கொடுக்குறாங்களா, அதனால தான். சரி, அடுத்த வாட்டி எங்கேயாச்சும் ஃபேன்ஸு சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வாங்கி கொடுக்கலாம். என்ன வாங்கி கொடுக்கணும்? ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது?
நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப சம்மதப்பட்ட ஒரு விஷயம். சம்மதப்பட்ட விஷயம். வாவ் ஓகே. இது என்ன டெய்லி யூஸா இல்ல என்னதுக்கு மருந்து? டெய்லி இல்ல. வென்எவர் இட்ஸ் நெசசரி. தலைவலிக்கா? எஸ் தலைவலிக்கு. ஓகே டன். ஸோ எப்போதும் ஒரு டாக்டர் பேக்கில் இது இருக்கணும்னு சொல்கிறீங்க? தச்சையில் சரிங்க. ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கீங்க? நிறைய வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேங்கோ பாடி பட்டர் பை ஷீலா. ஆல்ரைட். ஃபேவரட் பிராண்டா இது? நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கா இல்லை என்னது? ஆக்சுவலி பாடி பட்டர் தான். யா இதுவும் வென் நெசசரி. வென் நெசசரி. ஓகே டன். பரவாயில்ல எடுங்க பார்ப்போம். இல்லை வந்து போன வாரம் புரி மான்ஸ்னு சொல்லி ஒரு சேரிட்டி. ஓகே. சேரிட்டிக்காக மந்த்லி டொனேட் பண்ற மாதிரி. ஸோ அந்த ரெசிட்டா இது? பரவாயில்லையே நிறையா டொனேஷன் பண்ணுறீங்க சொல்லுங்க. இது என்ன பேமெண்ட் ஏதாச்சும் டொனேஷன் பண்ணிங்களா இல்லை என்னது? இது மந்த்லி வந்து டெபிட் கார்டில் அவங்களே வெட்டிக்குவோம். வா அப்போ நாங்களும் வரோம் இந்த மாதிரி உங்களுக்கு தேடி. கண்டிப்பாக 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 நம்ம போகிறோம். ஓகே. வா தட்ஸ் குட். ஆக்சுவலி இது இந்த மாதிரி யாரும் பெரிய மனசை செய்ய மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். செய்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நானும் வந்து மந்த்லி மந்த்லி ஏதாச்சும் டொனேஷன் ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ ஜாயின் பண்ணி நம்ம செய்யலாமே, நிறையா நல்லது நல்லது செய்யலாமேல. ஓகே ஆல்ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் பெர்ஃப்யூம். ஃபேவரட் ஐட்டம். ஓகே இது என்ன பிராண்ட், எதுக்கு வச்சுருக்கீங்க? ஆல்ரைட். ஸோ எப்போதும் இதுதான் ஃபேவரட்டாக நம்மளா வீட்டில் இருக்குமா இல்லை? ஃபேவரெட்ல ஆக்சுவலி. ஆல்ரைட் ஓகே டான்ட். ஓகே நெக்ஸ்ட்டு என்ன வச்சுருக்கீங்க? க்ரீனாக இருக்குது எனக்கு இங்கேருந்து தெரியுது. டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணலாம். இல்லை நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் எல்லா ஹேண்ட்பேக்கில் வந்து டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேக்கப்புக்குன்னு சொல்லுங்கள். சரிங்க வேற என்ன வச்சுருக்கீங்க? ஓகே நெக்ஸ்ட்டு போகாத முடிஞ்சு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகேயா? உங்களுக்கு நான் கேள்வி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். அதாவது நான் பண்ணல, நம்ம சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம ஃபேன்ஸுங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க உங்ககிட்ட. ஓகே நிறைய கேட்டிருக்காங்க. நான் ஒரு மூணு கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஆல்ரைட். எது கேட்கலாம்? ஓகே ஒருத்தவங்க வந்து விஷஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. மினிஷா காஜல் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈஸ்வர் அப்படின்ட்டு ஒருத்தருங்க. ஓகே இல்லை அது உண்மையாக பொய் இல்லை, நானே எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தா நம்ம மலேசியா காஜ் ஆகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அது உண்மையா இல்லையா? சரி ஓகே க்வெஸ்சன். கார்த்திக் சரவணன் கேட்டிருந்தேன். ஹாய் அக்கா, வாட் டு யூ திங்க் அபவுட் கார்த்திக் சரவணன் அண்ட் ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹீம்? I think one of the director, I think so. Yeah. Very young director and also very talented director. He's only 17 years old. Avaroda music video iniki thanda teaser veliyaanchi. Okay, that's the best. So, yeah, Vinveli Nien solli or music video senjirundaru. And then on the music video la vandha entire kind of the BBW Yasmin Nadia mari nariya celebrities vachi eduthirundaru. So oraala vachi irukkuradhe periya vishayam. Ivar nariya celebrities vachi eduthirukkaru and it was awesome. Yes, kandipa veliyavum, kandipa ellarum paare. Yes, kandipa indha mari time la namba onnu solli virumbanum. Youngsters டைரக்டராக வரவங்களும் சரி ஆக்டிங் லைனில் வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல. எஸ், நீங்கள் இதில் வேறு 17 இயர்ஸ் ஓல் சொல்கிறீங்களே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கார்த்திக் சரவணன். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹவு டோஸ் ஷி பீங் க்யூட் அண்ட் ஆல் டைம்? எப்படி நீங்கள் க்யூட்டாக ஆல் டைமாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு இல்லை, எப்போதும் அவங்க க்யூட் தாங்க. சரியா? ஓகே இது யார் ஆமாம் அதான் நான் சொன்னல முதல்ல அவங்க சின்ன பிள்ளை மாதிரின்ட்டு. ஓகே அடுத்த கேள்வி வந்துட்டு, கென் ஐ ஆட் வித் யூ அக்கா? ஐ எம் ராய் 77 அவங்களோட பேர். கென் ஐ ஆட் வித் யூ அக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதுல எனக்கு ஒரு ஒன்னும் ஆன்சர் எனக்கு கிடைச்சிச்சு. பரவாயில்ல சொல்ல வேண்டாமே, வேண்டாம் அப்புறம் பின்னால் சொல்லிக்கிறேன் நானு.
அப்படிலாம் இல்லைங்க. சரி ஓகே. சரி நம்ம ஃபேன்ஸோட கேள்வி உங்ககிட்ட கேட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கீங்க பேக்கில்? இயர்ஃபோன். ஓகே இது எப்படின்னா அது உங்களோட ஃபேவரட் இயர்ஃபோனா இல்லை யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்களா? எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஐ காட் இட் ஃப்ரம் ஆக்சுவலி ஸ்வீடன்லேருந்து. ஓகே ஆனால் நான் ஸ்வீடன் போகல, அங்கேருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. சரிங்க. இது என்னது ஃப்ரீக்வெண்டாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அந்த அந்த குவாலிட்டி இஸ் வெரி குட். ஸோ உண்மையிலே நல்லா என்ன சொல்கிறது வலிக்குது. நல்லா உழைக்குது. ஓகே குட் குட். ஒரு வருஷம் மேலே இல்லை, அதோட கேபிள் பார்த்தாவே தெரியுது நல்லா உழைக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி நெக்ஸ்ட் வேற என்ன ஜமா? இதை நான் ஏன் வச்சிருக்கேன் நீ எழுதுது? என்ன ஜமா அப்படி வச்சிருக்கீங்க? நம்ம பாப்போம் என்ன ஜமா வச்சிருக்காங்க. மைக்ரோபோ பேசிக்கலி பேஷண்ட்க்கு ஏதாவது ஊசி குத்துனா உங்களுக்கு தெரியுமா? கொடுங்க. இது இதே தான் என்னோட ஃபேவரட். என்னது மேக்கப்க்கு? இல்லை மேக்கப் பண்ணும்போது இந்த சைட்டில் ஒட்டி ஐ மேக்கப் பண்ணுவாங்களே இதே தான் வச்சுருக்கேன். என்னோட ஒன் ஆஃப் த குட் டாக்டர் ஃப்ரெண்ட் கொடுத்தது. சரி சரி கொடுங்க, அதை எடுத்துக்கிறேன் நான். எதுவும் கொடுக்க மாட்டேங்களா? நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட். சரி இது ஏன் நீங்கள் பேக்கில் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கு அப்புறம் தெரில வேலை அவசரத்துல. ஓகே அப்ப பாதி ஹாஸ்பிடல் ஜாம உள்ள இருக்குமோ? இல்ல. சரி நெக்ஸ்ட் தோடு. ஆல்ரைட் இயரிங். யா ஐ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஐ டோன்ட் ரியலி வேர் எனிதிங். மேபி பிகாஸ் ஓட்டிலாம் போறோம்ல, சோ அதனால இங்க அந்த விழுந்து போறோம் வயத்துல. ஆல்வேஸ் புட் இன்சைட் மை பேக். பட் எனிவே திஸ் ஒன் இஸ் பிலாங்ஸ் டு கிருத்திகா கையல். ஓகே கிருத்திகா வந்து ஆக்சுவலி போன ஷூட்ல நாங்க எல்லாத்துக்கும் தெரியும். Was very comfortable working with him and this is not the first project la movie ki idha modha thalva but nare drama senjirukke nare drama senjirukkeenga and co artist ellame unga team is first time vandha kanin kuda na pay pannirundha adula so it was nice working with him adukapra nare or patalame irundanga or team full ah irundanga adukapra satya sir irundaru satya sir kuda nadikkiradhu romba kashtam kashtam sirichikite irpaanga ore avaru sirippu kutikite irpaanga nam sirikkavum mudiyadhu aama aama avanga na or shoot la irukkumbodhu avaru 24 hours சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு அவரு. சோ கூட இருக்கிறவங்க கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம சைலண்டாவே இருக்க முடியாது செட்ல. பக்கத்துல இருக்கும்போது அப்படி நாங்க அங்க வந்து எப்படி அங்க ரோல் பண்ணிட்டு இருக்கோம் சிரிக்கவும் முடியாம. ஆக்சுவலி இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம் ஆக்சுவலி. யா இட்ஸ் டேம் நைஸ் அண்ட் ஷுட் ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்போ மூவி வருது தெரிஞ்சிக்கலாமா? இந்த வருஷம் ஆனா எப்போ எக்ஸாக்ட்லி தெரியல. வரணும், போன வருஷம் எடுத்தது. பட் we are waiting for the movie Mr. Pay. நான் வெயிட் பண்றேன். ஆமா. ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிச்சா? ஆல்ரைட். அந்த சைட்டு நிறைய ஜிப் இருக்குது. ஒரு ஜிப் தான் இருக்குது. மாட்டுற நம்ம வேலை நம்ம கரெக்டாக செய்யணும்ல. அக்ஸி முட்டாய். அக்ஸி முட்டாய் காட்டுங்க. எந்த வருஷத்தில் வாங்கினது நான் இப்போ சொல்கிறேன். என்னங்க 1991 வாங்கியிருக்கீங்க? பிறந்துருக்கீங்க? நானே பிறந்துட்டேன். சரி நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அவ்வளோதாங்க. அவ்வளோதானா? மின்னுக்கு அது திறக்கலாமா? கண்டிப்பாக சின்ன பேக்லேயே நிறைய ஜீப் இருக்கும் எனக்கு தெரியும். எங்கேயோ போயிருக்கேன் நான். ஓகே எங்கே போயிருக்காங்க நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஜிஎஸ்சி. எத்தனை டிக்கெட்டுங்க? மிஸ்டர் லோக்கலுங்க. பார்த்துட்டீங்களா? நான் ஒன்றும் பார்க்கலங்க. பாருங்களேன் நயன்தாரா கேள்வி போகலாம். ஆமாவா? சரி கண்டிப்பாக இப்போ பார்க்குறேன். சரி எத்தனை டிக்கெட் அது முதல்ல நீங்கள் சொல்லவே இல்லை. ரெண்டா? அது யாரு? ஒரு ஆளு. சொல்லுங்க யாருன்ட்டு. யார் நினைக்கிறீங்க? சரி முதல்ல நீங்க கொடுங்க அந்த டிக்கெட். பேர் ஏதாச்சும் எழுதியிருக்கா? டிக்கெட் எங்க பேர் எழுதுது தெரிஞ்சா எல்லாமே மாட்டிடுவாங்க நினைக்கிறேன். நியூ சென்ட்ரல் போயிருக்கீங்க. யாரு? அது பாஸ் பண்ண முடியாது அந்த க்வெஸ்சன். பாஸ் அந்த பாஸா? நான் திருப்பி வருவேன் இந்த க்வெஸ்சனுக்கு. சரி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டீங்க. சரி நெக்ஸ்ட் என்னது? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நீங்கள் டிஎம் பண்ணி கேட்கலாம். இது நார்மல். இது என்ன பின் பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி? ஓகே இது என்னன்னு கேட்டால் ஹேப்பின்னாங்க. என்கிட்ட நீங்கள் போய் சொல்ல முடியாது.
ஏமாற்ற முடியாது. பிஹெச்டி வச்சிருக்கீங்க அதுல. ஓகே. இது வந்து பாபி பின்னு சொல்லுவாங்க. ஓகே. பாபி பின். நிறைய பேர் பாபி பின் சொல்லுவாங்க. மேல வந்து ரெண்டு குண்டா இருக்கும். அவங்க கண்ணு மாதிரியே. இது வந்துட்டு நார்மலா 555 சொல்லுவாங்க. 555 பின். ஓகே. இதுதான் அந்த பின். பாத்தீங்களா இன்னைக்கு நான் புதுசா சொல்லி கொடுத்துருக்கேன். இது வேணுமா அது வேணுமா இப்படி ரெண்டு தள்ள எப்படிங்க இல்ல எப்படி ரெண்டும் mix பண்ண முடியாது that one is like என்னோட profession so doctor life எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க சொல்லிருக்கீங்க tiring tension பேஷண்ட் பார்க்கும் போது சந்தோஷமா இருப்பீங்களா நம்மளுக்கு ஒரு உடம்பு கிடைச்சிச்சு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டா நார்மலா சாப்பாடு ஜாமா பார்த்தா நம்ம அப்படி பேசுவோம் நீங்க வந்துட்டு பாத்தீங்களா சரி as an artist எந்த லெவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஜேர்னி எப்படி உங்களுக்கு ஓ ஜேர்னி ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க because I've tried doing music videos I've tried doing dramas telling movies now movies so எல்லாத்தையும் நான் ஒண்ணு ரசிக்கிறேன் yeah all the best for that so second question what do you like and dislike about fan behavior okay ரொம்ப முக்கியமானதுல கரெக்ட்டா பதில் சொல்லுங்க பிடிச்ச விஷயம்னா நிறைய விஷயம் இருக்கு லைக் எங்க பார்த்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க they will come and talk to you அவங்க வந்து நம்மள்ட்ட பேசும்போது வந்து you know it gives us like ஒரு புரிப்பு குடிக்கும் குடுக்கும்ல ஆமா so I like and the feel எனக்கு குடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்க பார்த்தாலும் வந்து பேசுறாங்க and that's what எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் அது அந்த ஒரு ரெகக்னிஷன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் ஷாப்பிங்கோ சரி இந்த மாதிரி மூவி சீக்ரெட் பர்சன் கூட போகும்போது திட்டுன்னு வேகமாக வந்துட்டு ஹாய் ரூபினி திட்டுன்னு வந்துட்டு ஹாய் ரூபினி ஐ எம் யுவர் பிக் ஃபேன் ஃபோட்டோ எடுக்கலாமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க கூட போனால் எனக்கு வரதோட அவங்களுக்கு தான் கூட வரேன் ஓகே அப்போ பார்த்துக்கோங்க அவங்க ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க அவங்க கூட வந்தால் அவங்களுக்கு தான் நிறையா ஃபோட்டோ கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் இல்லைனா ஃபேமஸாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டாக ஓ கண்டிப்பாக இருக்கோங்க ஏன்னா ஃபோட்டோ அவருக்கு தான் வந்து சேருதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே நம்மளுக்கு ஒரு ஒன்று ஒன்று க்வெஸ்சன் இருக்கு ரூபினி இஃப் ஷீ சிங்கிள் அப்படி நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் பார்ட்னர் யூ லுக்கிங் ஃபார் rather than being honest and caring rather than being honest and caring okay honest caring kandipa irukkanum vera na irukkanum na kolanga mari neenga soltinga ama rena kolanga mari paathukalam appuram loyalty that's a very important very important understand is very important because ஆமாம் அண்டர்ஸ்டாண்ட்னால தான் 9:30 PM படம் பார்க்க போயிருக்கீங்களே வேலை முடிஞ்சு அதுவும் 18 May ஐம் நாட் மிஸ்டேக்கன் இஸ் அ சண்டே ஓகே கண்டுபிடிச்ச மாதிரிங்களா ஓகே எஸ் சரி ஒன்று முக்கியமான கேள்வி ஒரு அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணும்போது எப்படி எதிர்பார்க்குறீங்க அவருக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அவருக்கு நீங்க தான் அவருக்கு அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் அது ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஈஸியாக போயிடும் ரெண்டாவது நம்ம ஃபேன்ஸ் அவங்களுக்கு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களே உங்களுக்குல அவங்களுக்கு ஸோ என்னோட க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு ஏ பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பேக் இருக்கு அது நம்ம திறந்து பார்ப்போம் சரி இதை நீங்கள் திறக்கலாம் பரவாயில்ல
காசு வைக்க மாட்டேன். ஏன்னா வெக்கமா தான் சுத்துறீங்களா? இல்ல இல்ல, எப்பவுமே என்னோட ஒயிட் கோட்ல தான் எப்பவுமே காசு வச்சிருப்பேன். பிகாஸ் தே டோன்ட் கேரி த பர்ஸ் அரவுண்ட். அப்புறம் பேக்கப் எப்படி போட்டு போயிருப்போம். ஓகே, உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லங்க, பேசிக்கலி எல்லாம் அது அவ்வளவு இருக்கு. என்னங்க இல்லன்றீங்க? இது ஃபன் ஃபேர் விளையாடுறதுக்கு கேம் டைம். ஃபம்ஃபே இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஃபம்ஃபேயில் விளையாடுறதுக்கு வந்துட்டு இவங்க காட்டு வச்சுருக்காங்க. அப்போ எங்கெங்கே ஃபம்ஃபே நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? எங்கெங்கேயோ நடக்குதுங்க. ஆமாவா? நிறையா இருக்குது. அப்போ புரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு பூனை, இங்கே ஒரு பூனை ஃபோட்டோ இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு வீட்டில் ஃபம்ஃபே இருக்குன்ட்டு. சரி விட்டுருங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? உள்ள நடக்க சின்ன வயசு ஃபோட்டோ காட்டுக்கலாம் நீங்கள். அது நான் பார்க்க விரும்புகிறேன். என்னோட ஃபோட்டோ, மம்மியோட ஃபோட்டோ, சிஸ்டரோட ஃபோட்டோ. சரி சரி, விடுங்க விடுங்க. நான் மொதல் ஒரு கண்டுபிடிச்சேன், நான் மொதல் ஒன்று கண்டுபிடிச்சேன். பட் பரவாயில்லையா? தெய்வமே தெய்வமே, இப்போ நான் தான் தெய்வம். இது வந்து யார்? சரி சரி சரி, இது இங்கே. சரி, நம்ம இந்த ஃபோட்டோ பற்றி பேசுவோம். இது யார்? அதாவது இந்த ஃபோட்டோ. இது மம்மி. மம்மி, ஹாய் மம்மி. ஓ பரவாயில்ல, வச்சுருக்காங்க. எங்கள் மம்மியோட ஃபோட்டோலாம் எங்கே இருக்குது யாருக்கு தெரியும்? இது யார்? இது நான். வா, ஒரு பக்கத்தை பாடிக்கிட்டு இருக்கோம். அழகாக இருக்கீங்க இந்த ஃபோட்டோவில். நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். அந்த அதான் சொன்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்கன்ட்டு. அதில் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு. அடுத்தது இது யார்? சிஸ்டர். சிஸ்டர், ஓகே. நான் பார்த்துருக்கேண்ணா சிஸ்டரை. பார்த்ததில்ல. ஹாய் சொன்ன சொல்லுங்கள். என்ன மாதிரி இருப்பாங்க? இது யார்? யார் பண்ணி இது யார்? சரி விடுங்களே. ஓகே, இந்தாங்க பத்திரமா ஒப்படைச்சிட்டேன் நான். ஓகேயா? இல்லைங்க, ஒரு விஷயம் முத அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க வந்துட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதிர்பார்க்கல, ஒரு செகண்டில் நான் கண்டுபிடிச்சிருவேன்ட்டு. அதனால தான் அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க. சரிங்க, வேற என்ன இருக்கு? எல்லாத்தையும் மறைச்சிக்கிறேன். சரிங்க, என்ன வேற ஏதாச்சும் காட்டு. வேற என்ன காட்டுங்க? லைசன்ஸ் இருக்கு? லைசன்ஸ் இருக்கா? இருக்கா? நான் பயங்கரமா ஊத்துவேன். ஓகே, தெரியும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இது அவங்களோட லைசன்ஸ். லைசன்ஸ் போட்டோல ரொம்ப அழகா இருக்காங்க. இது எத்தனை வயசுல எடுத்தது? 2021 இருக்கும். 2021 நான் அதே மாதிரி தான். 2021 ல எடுத்ததா? 21 ல. ஓ, வயசு 21 ல எடுத்ததா? 2021 நான் வருஷம் நினைச்சேன். வரவே இல்லைங்க. நான் கொஞ்சம் தூரம் நான் ஏதாச்சும் மறந்துட்டேனா அப்படின்னு நினைச்சேன். சரி, நெக்ஸ்ட். இது சினிமான்னு? எஸ், எல்லாம் ஆர்டிஸ்ட் வச்சுருக்காங்க, நான் தான் வைக்கல. சரி, ஓகே, வேறு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? சரி பரவாயில்ல. முக்கியமான காட்டு ஏதாச்சும் நீங்கள் காட்ட விரும்புகிறீங்களா? இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸ்டாபாக்ஸ் நம்ம தொப்பா பண்ணால் தான் நாங்கள் வாங்க முடியும். ஆமாங்க, அதில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் ஒன்றுமே இல்லைங்க. அதனால அந்த காட்டு என் தூங்குது. ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா? அதில் என்னமோ பேப்பரில் என்னமோ ஃபோட்டோவாக என்னமோ வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எம்பிள பையனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃபோட்டோ தாங்க, தாராளமாக தாராளமாக பார்க்கலாம். இது லேட்டஸ்ட் ஃபோட்டோ, காஜா அகர்வாலோட ஃபோட்டோ. இது எப்போ பிடிச்சதுங்க? ஒரு இந்த வருஷம். இந்த வருஷம் பிடிச்சது. ஆல்ரைட், நைஸ் நைஸ், அழகாக இருக்கீங்க. ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா? எல்லாம் முடிஞ்சா? ஓகே, ஏ, அவங்க அவங்க பேக்லேருந்து நம்ம எல்லாம் அவங்க பேக்லேருந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு முடிச்சிட்டோம். ஆல்ரைட், ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஓ, உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சு. கண்டிப்பாக அது நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். எதுனாலன்ட்டு உயிர் போயிட்டு உயிர் போயிடுச்சுன்ட்டு. சரிங்க, பரவாயில்ல. வேற ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எது இந்த எபிசோட்லயா? இந்த எபிசோட்ல உங்க பக்கத்துல நின்னுக்கிறது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? அப்படி இல்ல, டேஞ்சரஸ் பக்கத்துல வச்சு நிக்கிறது சொன்னீங்க. பரவாயில்ல. ஆனா ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி எவ்ரி ஒன் ஹேண்ட்பேக் வந்து நம்ம திறந்து பார்க்குறது. பாருங்கள், நம்மளோட எபிசோட் ஃபர்ஸ்ட் என்ன என்ன விஷயம்னா, ஹேண்ட்பேக்கில் என்னென்ன கேரி பண்ணுறீங்க, ப்ளஸ் சம் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பாய்க்கிறீங்க, என்ன ஜாமான்லாம் வச்சுருக்கீங்க. அதனால தான் நம்ம இந்த எபிசோட் செய்கிறோம். இருக்கு இருக்கு, மருந்து எப்போ சாப்பிட்றது சாப்பிட்றது இதுதான், அது நார்மல். சில பேருக்கு அதுவும் தெரியாது. இல்லை மருந்துலாம் இட்ஸ் குட் திங், நீங்கள் வந்து நம்மளாம் வைக்கிறதுக்குள்ள. ஸோ நம்ம ஷோ பிஃபோர் அண்ட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
Thank you so much for having me here today. Nalla experience. Nalla experience. Nalla kala 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 nirchen. Really, we were adhu unma da. Good experience, we'll never forget this. Yeah, nanu vandu marakka mattom. நானும் மறக்க மாட்டேன். ஏன்னா என்னென்ன விஷயம் அவங்ககிட்டருந்து எடுத்துக்க முடியும்ன்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிஃபோர் தட் வந்துட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் டு யூ அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் நீங்கள் அடுத்த புது படமாக இருந்தாலும் சரி, அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் இருந்தாலும் சரி, ஸோ என்னோடய சப்போர்ட், என்னோடய டீம் சப்போர்ட் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். ஆஸ் அ ஃபேனாக எப்போதும் நான் உங்களை ரசிக்கிறேன். ஸோ எப்போதும் நீங்கள் பெரிய ஒரு ஹீரோயினாக எப்போதும் என் கண்ணுக்கு மின்னுக்கு நிற்கணும் எப்போதும். Thank you so much. All right, thank you. Always been supportive and thanks for being a very wonderful friend. So, thank you very much. Thank you. See you soon. ஆல்ரைட், இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரூபினி கிருஷ்ணன் கிட்டேருந்து நாங்கள் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ஹேண்ட்பேக்கில் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் யார் வரப்போறான்ட்டு பார்க்க போகிறீங்களா? என்னோடய சோஷியல் மீடியா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும் நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்கள் வாட்ஸ் இன்சைட் த ஹேண்ட்பேக் பை பிள்ளை ஆஸ்பாலன்.